வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி காவலர் தேர்வில் உளவியல் பகுதியில் கேட்கப்படும் முப்பது வினாக்கள் அதாவது சைக்காலஜி பகுதி ஆவில் கேட்கப்படும் முப்பது வினாக்கள் இந்த வகையான வினாக்கள் வந்து விநாயகன் ஐம்பத்தொன்னுலருந்து எண் எண்பது வரை காணப்படும் வாங்க நம்ம ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஒரு காரின் மதிப்பு விலை நாலு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாயாக குறைகிறது மூன்று லட்சம்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக குறைகிறது எனில் அதன் குறைந்த சதவீதம் எவ்வளவு ஓகே அந்த ரூபாயில் குறைந்த சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்யூஷன் போடலாம் ஓகே குறைந்த சதவீதத்தோட விலை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அதனால் அது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் விச் இஸ் ஈக்குவல்டி இதுக்கு என்னென்னா மதிப்பு விலை மைனஸ் குறைந்த விலை டிவைடட் பை மதிப்பு விலை இதான் வந்து ஃபார்முலா அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ்வல் டு மதிப்பு விலை மைனஸ் குறி குறைப்பு விலை டிவைடட் பை மதிப்பு விலை ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் மதிப்பு விலை என்ன கொஷின்லேயே கொடுத்துட்டான் நாலு லட்சம் அடுத்தது இன்னொரு ஜீரோ வரும் மைனஸ் குறி குறைப்பு என்ன மூணு லட்சத்தி ஐம்பது டிவைடட் பை மதிப்பு விலை மதிப்பு விலைன்னா அதே தான் சேம் நாலு லட்சம் ஓகே எல்லாமே நம்ம கொடுத்துருக்க டீட்டெயிலாக வந்து அந்த ஃபார்முலாவில் அதாவது சூத்திரத்தில் நம்ம இதுக்கு இதுக்கப்புறமேட்டு என்னென்னா கழித்தல் அண்ட் வகுத்தல் ப்ராசஸ் தான் ஸோ நாலு லட்சத்தில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போயிருச்சுன்னா மீதி வெறும் ஐம்பதாயிரரூபா தான் நமக்கு இருக்கும் ஓகே வெறும் எத்தனை இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா தான் இருக்கும் டிவைடட் பை கீழே இருக்கிற நாலு லட்சம் அப்படியே வந்துடும் நாலு லட்சம் இப்போ என்ன பண்ணணும் ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று இதுக்கு இது இதுக்கு இது ஓரஞ்சு அஞ்சு எட்டஞ்சு நாற்பது ஸோ என்ன இருக்குது ஒன்று பை எட்டு இப்போது எக்ஸ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னால் என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நூறு விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு ஓகே அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணுறிங்கன்னா எக்ஸு இந்த நூறு இந்த பக்கம் போகுச்சுனா, பெருக்கலாகிடும் எங்கள் வகுத்தில் இருக்குது அங்கே போகும்போது பெருக்கல் நூறு 8, பை எட்டு ஸோ நூறில் எத்தனை எட்டு இருக்குது பன்னெண்டு புள்ளி அஞ்சு எட்டு ஸோ என்ன பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு X பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஸோ பன்னெண்டு புள்ளி அஞ்சு எங்கே இருக்குது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னெண்டு புள்ளி அஞ்சு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒரு காரின் மதிப்பு விலை நாலு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாயாக குறைகிறது எனில் அதன் குறைந்த சதவீதம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு ரயில் அறுபது மீட்டர் நீளமுள்ள பிளாட்பாரத்தை இருபது வினாடிகளிலும் ஒரு ரயில் அறுபது மீட்டர் நீளமுள்ள பிளாட்பாரத்தை இருபது வினாடிகளிலும் பிளாட்பாரத்தில் நிற்கும் ஒரு மனிதனை பன்னெண்டு வினாடிகளிலும் கடக்கிறது எனில் அதன் வேகம் என்ன ஓகே என்ன கேட்டிருக்கான் வேகம் கேட்டிருக்கான் ஸோ என்ன கேட்குறான் என்ன கொடுத்துருக்கான் அதில் வந்து நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக கவுர்ந்து கவனித்து படிக்கணும் ஓகே வேகம் கேட்டிருக்கான் வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தூரம் டிவைடட் பை காலம் தூரம் டிவைடட் பை காலம் அதுக்கப்புறம் இப்போ ஆப்ஷனை பாருங்கள் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்ரு பர் ஹவரில் இருக்குது ஸோ ஆன்சர் எதில் வரணும் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் வரணும் ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்கான் மீட்டர் வினாடி அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ அதை மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வேகம் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஆயிரம் டிவைடட் பை மூவாயிரத்தி ஐநூறு சாரி மூவாயிரத்தி அறுநூறு ஏன் ஆயிரம் டிவைடட் பை மூவாயிரத்தி அறுநூறு போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு மீட்டர் சாரி ஆயிரம் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு கிலோ மீட்டர் ஓகே அதனால் அந்த இடத்துல நான் ஆயிரம் போட்டேன் அடுத்தது மூவாயிரத்தி ஆறுநூறு வினாடி அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் ஓகே இதனால தான் நான் வந்து என்ன போட்டிருக்கேங்க ஆயிரம் டிவைட் பை மூவாயிரத்தி அறநூறு ஏன்னா இங்கே வினாடியும் மீட்டர் தான் கொஷனில் இருக்குது நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிட்டேன் வேகத்தை ஆயிரம் டிவைட் பை மூவாயிரத்தி அறுநூறால் பெருக்கிக்கிட்டேன் விச் சீக்வல் டு தூரம் அறுபது மீட்டர்னு கொடுத்துட்டேன் டிவைடட் பை இப்போ காலம் பாருங்களே இருபது வினாடியும் இருக்குது பன்னெண்டு வினாடி இருக்குது இப்போ ரயில் அறுபது மீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபாரத்தை இருபது வினாடிகளும் பிளாட்ஃபாரத்தில் நிற்கும் ஒரு மனிதனை பன்னெண்டு வினாடிகளும் ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது ஓகே இது பிளாட்ஃபாரம்னா ம மனிதனும் இங்கே தான் இருக்கான் ஸோ ரயில் இப்படி வரும்போது ரெண்டும் ஒரே இது மாதிரி தான் கிடக்கும் ஸோ அப்போ ரெண்டும் ஒரே இது திசையில் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கணும் சப்ராக்ட் பண்ணிக்கணும் ஸோ இருபது மைனஸ் பன்னெண்டு ஓகே ஆன்சர் என்ன மேலே அறுபது கீழே இருபது மைனஸ் பன்னெண்டு எட்டு ஓகே இப்போது வேகம் கண்டுபிடிச்சிடலாம் வேகம் விச் இஸ் ஈக்குவல் டு அறுபது டிவைடட் பை எட்டு இப்போது இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறிக்கும் மூவாயிரத்தி ஆறுநூறு டிவைடட் பை தௌசண்ட் ஓகே இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் மூணு இது எத்தனை வரும் நாலு ஓகே நாலு ரெண்டு எட்டு மூணு ஆறு ஒரு நாங் நாங்கு ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு ஸோ மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பர் ஹவர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பர் இருக்கா ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஸோ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஒரு ரயில் அறுபது மீட்டர் நீளமுள்ள பிளாட்பாரத்தை இருபது வினாடிகளிலும் பிளாட்பாரத்தில் நிற்கும் ஒரு மனிதனை பன்னெண்டு வினாடிகளிலும் கடக்கிறது எனில் அதன் வேகம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பர் ஹவர் அவ்வளோதான் வேகத்துக்கான ஃபார்முலா என்ன தூரம் டிவைடட் பை காலம் ஆப்ஷனை பார்க்கணும் ஆப்ஷன் கிலோமீட்டர் பர் ஹவர் கொஸ்டின் மீட்டர் பர் செகண்டு ஸோ சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஆயிரம் டிவைடட் பை மூவாயிரத்தி அறுநூறால் பெருக்கணும் அவ்வளோதான்ப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு நாளில் ஒரு நாளெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக அதாவது நேர் எதிராக நேர்கோட்டில் அமையும் ஓகே நேர் எதிராகனா இது இதனுடைய கோணம் என்ன நூற்றி எண்பது டிகிரி ஓகே நூற்றி எண்பது டிகிரி இப்போ பாருங்கள் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு நாளில் அந்த முள் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை டைம் நிற்கும் அப்படிதான் தான் ஓகே பாருங்கள் படம் கொடுத்துருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓகே பதினோரு படம் இருக்குது பாருங்க ஒன்றாவது படம் இங்கே ரெண்டாவது படம் இங்கே மூணாவது படம் இங்கே நாலாவது படம் இங்கே அஞ்சாவது படம் இங்கே இருக்குது ஆறாவது படம் ஏழாவது படம் எட்டாவது படம் ஒன்பதாவது படம் பத்து பதினொன்று ஓகே பதினோரு டைம் அதாவது முற்பகலில் பதினோரு டைம் பிற்பகலில் பதினோரு டைம் இங்கே நான் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரல தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரலுந்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பன்னெண்டு இருக்குல்ல அங்கே என்ன கேட்டிருக்கான் ஒரு நாளில் தான் கேட்டிருக்கான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் முதல் பன்னெண்டு மணி நேரத்துக்கு பதினொன்று அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு பதினொன்று ஸோ அப்போ பதினொன்று முற்பகல் பதினொன்று பிற்பகல் ஸோ டோட்டலாக இருபத்தி ரெண்டு முறை எத்தனை முறை இருக்கும் இருபத்தி ரெண்டு முறை அது எங்கே இருக்குது ஆப்ஷனில் டி இருபத்தி ரெண்டு முறை ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேரெதிராக நேர்கோட்டில் அமையும் இருபத்தி ரெண்டு முறை எத்தனை முறை இருபத்தி ரெண்டு முறை ஒரு நாள் நம்ம முதல் முற்பகல் கண்டுபிடிச்சா அடுத்து பிற்பகல் முற்பகல் கண்டுபிடிச்சா அதே ஆன்சர் தான் பிற்பகலுக்கு வரப்போகுது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடிகாரத்தின் முட்கள் ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோணத்தில் இருக்கும் செங்கோணம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் செங்கோணம்னால் நைன்டி டிகிரி ஓகே நைன்ட்டி டிகிரியில் இப்படி இருக்கணும் செங்கோணம்னா என்ன நைன்டி டிகிரி அதாவது இங்கே போட்டிருக்க பாருங்கள் இதுதான் என்னது நைன்டி டிகிரி செங்கோணம்னால் நைன்டி டிகிரி அதாவது இப்படி டாமாரிருக்கணும் டா மாதிரி இருக்கிறத கேட்குறாங்க ஒரு கடிகாரத்தின் மூட்கள் ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோணத்தில் இருக்கும் இதே கணக்கு தான் சேம் தான் அது ஆனால் அது என்ன நேர்கோணம் இருந்துச்சு மூணாவது கொஸ்டின் நேர்கோணம் நாலாவது கொஸ்டின் செங்கோணம் தொண்ணூறு டிகிரி ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து இதுக்கும் அதே மாதிரி தான் முற்பகல் கண்டுபிடிச்சிட்டு பிற்பகலுக்கு அதே ஆன்சர் தான் வரும் இருபத்தி ரெண்டு டைம் வந்து இந்த டைமில் அதாவது இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் டைம் அதாவது பன்னெண்டு புள்ளி பதினாறு பன்னெண்டு புள்ளி நாற்பத்தொம்போது ஒன்று இருபத்தொன்று ஒன்று ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி இந்த டைம்லாம் வந்து அது செங்கோணமாக இருக்குது பிற்பகலுக்கும் முற்பகலுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுனா எத்தனை நாற்பத்தி நாலு முறை ஸோ நாற்பத்தி நாலு இங்கே இருக்குது ஆப்ஷன் சி ஒரு கடிகாரத்தின் முட்கள் ஒரு நாளில் எத்தனை முறை செங்கோணத்தில் இருக்கும் நாற்பத்தி நாலு முறை செங்கோணத்தில் இருக்கும் அதாவது ஒரு நாள் அதாவது ஒரு நாள் தான் கேட்குறாங்க ஒரு கடிகாரத்தின் முட்கள் ஒரு நாளில் அதே மாதிரி தான் போன செம்ம அது நேர்கோணம் இது செங்கோணம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் இல்லை அது கேன்சர் இருபத்தி ரெண்டு இது கேன்சர் நாற்பத்தி நாலு குழப்பிக்கூடாது என்ன கோணம் என்ன டைம் எது கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஒரு நகரில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் தமிழ் நாளிதழும் அதாவது தமிழ் நியூஸ் பேப்பர் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அடுத்தது நாற்பது பர்சன்டேஜ் மக்கள் ஆங்கில நாளிதழ் ஓகே இங்கிலீஷ் வந்து நாற்பது பர்சன்டேஜ் அடுத்து இருபது பர்சன்டேஜ் மக்கள் இரண்டு நாளிதழையும் படிக்கிறார்கள் எனில் எந் எந்த நாளிதழுமே படிக்காதவர்கள் அந்த எந்த நியூஸ் பேப்பருமே படிக்காதவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஏன்னு வ இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம் இது வந்து பின்னு வச்சுக்கலாம் ஓகே ரெண்டையுமே படிக்கிறவங்க எத்தனை பேர் அது வந்து இந்த பகுதியில் வரும் அது இருபது ஓகே இருபது இந்த பகுதியில் வந்துடுச்சு ஓகே இப்போது நான் அறுபத்தஞ்சு பேரில் இந்த இருபதும் வரும் ஸோ அப்போ ஏ மட்டும் படிக்கிறவங்க அதாவது தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க அறுபத்தஞ்சிலருந்து இருபதை கழிச்சு எழுதுங்க நாற்பத்தி அஞ்சு ஓகே அதே மாதிரி தான் பிஎம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க அப்போ அது நாற்பது மைனஸ் இருபது இருபது ஓகே இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிற பாருங்க மொத்தமாக தமிழ் நாளிதழ் படிக்கிறவங்க வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டான்ப்பா ஆனால் ரெண்டையுமே படிக்கிறவன் இருவதுன்னு கொடுத்துருக்கான் ஸோ எனக்கு தமிழ் பேப்பர் மட்டும் படிக்கிறவனா அந்த அறுபத்தஞ்சிலேருந்து ரெண்டையுமே படிக்கிறவன கழிக்கணும் ஓகே நாற்பத்தி அஞ்சு இதே மாதிரி தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கும் இப்போ இது கண்டுபிடிச்சவனையும் தனித்தனியாக பிரித்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க இதை மூணையும் ஆட் பண்ணி நூறால் கழிச்சிங்கன்னு ஆன்சர் வந்துடும் ஸோ நூறு மைனஸ் இது மூணையும் ஆட் பண்ணுங்க நாற்பத்தஞ்சு இருபது அறுபத்தஞ்சு அறுபது இருபத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு ஸோ எண்பத்தி அஞ்சு நூறில் எண்பத்தஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு நியூஸ் பேப்பரையும் படிக்க மாட்டாங்க எனில் எந்த நாளிதழையுமே படிக்காதவர்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகே என்ன பண்ணினோம் போத ஏ பி கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டையும் படிக்கிறவங்களையும் கொடுத்துட்டான் அதுலேருந்து ஏ மட்டும் படிக்கிறவர்கள் தனியாக கண்டுபிடிச்சோம் பி மட்டும் படிக்கிறவங்க தனியாக கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியாக படிக்கிறீங்க கூட்டல் ரெண்டையும் படிக்கிறீங்க கூட்டல் பி மட்டும் தனியாக படிக்கிறீங்க இது மூணையும் ஆட் பண்ணோம் எண்பத்தஞ்சு வந்துச்சு இந்த எண்பத்தஞ்சை நூறால் சப்ராக்ட் பண்ணும் ஏன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நூறுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ நூறு மைனஸ் எண்பத்தஞ்சு பதினஞ்சு ஆன்சர் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு ரகசிய மொழியில் எஸ்கேஐஆர்பிஎஸ் tri என்றால் நைஸ் சண்டே மார்னிங் என்றும் டிஇஹெச் எஸ்டிஐஆர்பிஎஸ் என்றால் எவரி Tuesday மார்னிங் என்றும் எஸ்கேஐ பிடிஆர் என்றால் நைஸ் மார்க்கெட் என்றும் பொருள் எனில் சண்டே என்பதன் ரகசிய மொழி என்ன ஓகே ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு ரகசிய மொழியில் SKIRPS டிஆர்ஐ ஓகே என்றால் நைஸ் சண்டே மார்னிங் ஓகே அதுக்கப்புறம் டிஇஹெச் எஸ்டிஐ ஆர்பிஎஸ் என்றால் எவ்ரி டியூஸ்டே மார்னிங் எஸ்கேஐ பிடிஆர் கியூஎல்எம் அப்படின்னா நைஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படி இருந்துச்சுன்னா சண்டேக்கு என்ன குறியீடு அதாவது இதுக்கு வந்து இந்த மூணு வேடுக்கு இந்த மூணு வேடு குறியீடாக இருக்குது ஆனால் எந்த வேர்டுக்கு எந்த குறியீடுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகே அதே மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸ்லையும் இந்த மூணு அதாவது ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் இங்கே இருக்கா இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்தது மூணு குறியீடு அடுத்து ரெண்டாவது இந்த சென்டென்ஸ்க்கு இது மூணும் குறியீடு அதே மாதிரி இந்த மூணு வேர்டுக்கும் இந்த மூணு வேர்டு குறியீடு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சண்டேக்கு மட்டும் என்ன ரகசிய மொழி அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க எவ்ரி இயர் வந்து குறியீட்டு மொழி இல்லைன்னா சங்கீத மொழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக மார்க் வாங்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா சண்டேங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது இங்கே பாருங்கள் சண்டே அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்புறம் நைஸு மார்னிங் இது ரெண்டு 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 இடத்துல இருக்குது மொதல் நைஸ் பார்க்கலாம் நைஸ் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு நைஸ் இருக்குது இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் எந்த வேர்டு ரெண்டும் ஒரே மாதிரி வருது ஸ்கை ஸ்கை ஓகே அப்போ நைஸ்னால் என்ன ஸ்கை ஓகே நைஸ்னால் நமக்கு ஸ்கைன்னு தெரிஞ்சிருச்சு அதாவது எஸ்கே ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்கை கிடையாது எஸ்கே ஐ அடுத்தது மார்னிங் மார்னிங் ரெண்டு இருக்கா இங்கே பாருங்கள் மார்னிங் 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 அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் இப்போ பார்க்கணும் இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது ஆர்பிஎஸ் ஆர்பிஎஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா ஸோ மார்னிங் அப்படின்னா என்னது ஆர்பிஎஸ் இப்போ பேலன்ஸ் இது முடிச்சாச்சு ஸ்கைனா நைஸு ஆர்பிஎஸ்னா மார்னிங் அப்போ ட்ரைனாக தான் என்னவா இருக்கும் மண்டே அப்போ டிஆர்ஐ அப்படின்னா என்ன சாரி சண்டே சண்டேனா என்ன டிஆர்ஐ அப்படிங்கிற குறியீடு டிஆர்ஐ எங்கே இருக்குது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அதான் வந்து இந்த கொஷனுக்கு ரைட்டான ஆன்சர் கண்டிப்பாக இந்த கொஸின் கேட்பாங்கப்பா இதே வேர்டு கேட்க மாட்டாங்க ஆனால் வேறு வேர்டில் கேட்பாங்க ஒரு ரகசிய மொழியில் எஸ்கேஐஆர்பிஎஸ் டிஆர்ஐ என்றால் நைஸ் சண்டே மார்னிங் என்றும் டிஇஹச் எஸ்டிஐஆர்பிஎஸ் என்றால் எவ்ரி Tuesday மார்னிங் என்றும் எஸ்கேஐ பிடிஆர் கியூஎல்எம் என்றால் நைஸ் மார்க்கெட் என்றும் பொருள் எனில் சண்டே என்பதன் ரகசிய மொழி ஓகே சண்டே என்பதன் ரகசிய மொழி சண்டே ரெண்டு வேடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரே இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனா சண்டேங்கிறது ஒரே வேடாதான் கொடுத்துருக்கான் சண்டே அப்படிங்கறது ஒரே வேடாதான் கொடுத்துருக்கான் சோ மீதி நைஸும் மார்னிங் தான் ரெண்டு வேட இருக்கு ஸோ அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டேவோட ரகசிய மொழி என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இருபத்தி நாலு ஆட்கள் நூற்றி ஐம்பது பணிகளை பதினைஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்க நூற்றி ஐம்பது பணிகளை இருபத்தி நாலு ஆட்கள் பதினஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்கனில் இரநூத்தி நாற்பது பணிகளை பன்னெண்டு நாட்களில் முடிக்க தேவைப்படும் ஆட்களின் எண்ணிக்கை என்ன சொல்யூஷன் போடலாமாப்பா ஓகே இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் இன்ட்டு டி ஒன் அதாவது பீனா பர்சன் ஆட்கள் டினா உங்களுக்கே தெரியும் டேஸு டிவைடட் பை ஒர்க் ஒன் ஒர்க்னா பனி ஓகே அதே மாதிரி பி டூ இன்ட்டு டி டூ divided by W2. டூ வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா P1 ஒன் இன்ட்டு டி ஒன் W1. பை டபிள்யூ ஒன் பிணா என்ன பர்சன் ஆட்கள் டினா டேஸ் நாட்கள் டபுள்யூனால் பனி ஒர்க்கு ஓகே இங்கிலீஷோட முதல் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஆட்கள்னா Person. Personல முதல் எடுத்து P வரும் Days. டேஸ்னா நாட்கள் டேஸ் டி எழுத்து முதல் அடுத்து ஒர்க்னால் பனி work டபுள்யூ முதல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஓகே இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுனா பி ஒன் பி ஒன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இருபத்தி நாலு ஆட்கள் ஓகே அடுத்தது டேஸ் first sentence, பதினஞ்சு divided பை work எத்தனை நூற்றி எண்பது ஓகே அடுத்து இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள் அடுத்தது பணிகளை எனக்கு அப்புறம் இருக்கிறது பாருங்கள் இரநூத்தி நாற்பது பணிகள் ஓகே அப்போ இரநூத்தி நாற்பதுனால் எங்கே வரும் ஒர்க்கு டபுள்யூ டூ அதுக்கப்புறம் பன்னெண்டு நாட்கள் ஓகே இன்ட்டு பன்னெண்டு என்ன கேட்குறான் ஆட்கள் தெரியாது எக்ஸு தெரியாத நம்ம என்னைக்கு என்னென்னு எடுத்துக்குவோம் எக்ஸு ஓகே அவ்வளோதான் இப்போ கேன்சல் மட்டும்தான் பண்ணணும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா ஓகேவா அதுக்கப்புறம் போய்ட்டு பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டா மூணு ஒம்பது எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு ஐ மூணு போய் பாருங்க அதாவது ஆப்ஷன்ல நாற்பது இருக்கா ஆப்ஷன் பி நாற்பது அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை இந்த கொஸ்டின் என்னென்னா ஃபார்முலா முக்கியம் பி ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைட் பை டபுள்யூ ஒன் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ஓகே பி ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைடட் பை டபுள்யூ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ இன்ட்டு டி டூ டிவைடட் பை டபுள்யூ டூ பி ஒன் டி ஒன் டப்ளியூ ஒன் அப்படின்னா என்னென்னு தெரியணும் பி டூ டி டூ டபுள்யூ டூ அப்படின்னா என்னன்னு தெரியணும் அதெல்லாம் ஒன்று மேலே பர்சன்டேஸு ஒர்க் அவ்வளோதான் முதல் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ஒன்றுக்கு 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 போட்டுக்கோங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் எனில் அதுக்கப்புறம் இருக்கிறது இரநூத்தி நாற்பது பன்னெண்டு நாட்கள் அப்படின்லாம் இருக்குல்ல அது வந்து பி டூ அதாவது ரெண்டாவது இதுக்கு வந்துடும் ஓகே இதுதான் வேறு எந்தமே இல்லை ட்ரிக்கே இல்லை அதுக்கப்புறமேட்டு பெருக்கல் வகுத்தல் ப்ராசஸ் தான் ஓகே அப்போ இர கொஷின் என்ன இருபத்தி நாலு ஆட்கள் நூற்றி எண்பது பணிகளை பதினைந்து நாட்களில் முடிப்பார் எனில் இரநூத்தி நாற்பது பணிகளை பன்னெண்டு நாட்களில் முடிக்க தேவைப்படும் ஆட்கள் பன நாற்பது பேர் இருந்தாலே போதும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எட்டாவது கொஷின் பாருங்கள் ஒன்பது இரநூத்தி இருபத்தஞ்சி பதினாறு நூற்றி தொண்ணூத்தாறு இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தொம்போது கேள்விக்குறி நூற்றி நாற்பத்தி நாலு என்ற தொடரில் விடுபட்ட எண் விடுபட்ட எண் என்னது அந்த நூற்றி அறுபத்தொம்போதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் விடுபட்ட எண்ணு ஓகே கொடுத்துருக்கற மாதிரி எழுதிக்கோங்க ஒன்பது இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்பது தெரியாது எக்ஸு நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே இப்போ பாருங்கள் ஒன்பது எதனுடைய ஸ்கொயரு மூணு எதாவது ரூட் எடுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி குரூட் எடுத்தால் பதினஞ்சு பதினாறு க்ரூட் எடுத்தால் நாலு ஓகே அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றாறு குரூட் எடுத்தால் பதினாலு அதுக்கப்புறம் அஞ்சு இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் தெரியாது எக்ஸ்னே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஓகே ரெண்டு ரெண்டாக பிரிக்கங்க பிரிங்க ஓகே இது பாருங்க கலரை மாற்றிக்கிறேன் மூணு நாலு அஞ்சு ஓகேவா அதாவது ஏறிக்கிட்டே போகுது மூணு நாலு அஞ்சு அப்படின்ட்டு ஏறிக்கிட்டே போகுது இப்போ ரெண்டாவது இருக்க பாருங்கள் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகே இதுதான் லாஜிக் ஓகே லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் என்ன வரும் ஆறு ஓகே அவ்வளோதான் அப்போ இங்கே என்னது முப்பத்தி ஆறு ஏன்னா ஆறு வந்து ஆறு இருந்துச்சுன்னா ஆறுக்கு போகக்கூடாது இங்கே ஆறுனா முன்னா பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஸோ அப்போ ஆறு ஸ்கொயர் என்னது முப்பத்தாறு

ஓகே கிடைவரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமர்ந்துள்ள இடம் இடமிருந்து வளமாக பன்னெண்டாவது இங்கே நான் பாருங்க ராகுல் இங்கே இருக்காரு ஓகே அடுத்தது இடதமிருந்து நாலாவது ஆகும் இந்த பக்கத்திலிருந்து நாலாவது இப்படி போனால் பன்னெண்டாவது ஓகே ஸோ பன்னெண்டாவது இந்த இருந்து வந்தால் நாலாவதாகி உள்ளது எத்தனை மாணவர்களை சேர்த்தால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டு ஆகும் ஓகே இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை மாணவர்களை சேர்த்தால் இருபத்தெட்டு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தெட்டு வரும் ஓகே இப்போது இங்கே இருக்கிறத நான் கரெக்டாக போட்டேன் இப்போ என்னங்களே இல்லை எத்தனை மாணவர்களுக்காகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பாஞ்சு ஸோ பதினஞ்சு ஓகே இருங்க கலரை மாற்றிக்கிறேன் பதினஞ்சு கூட்டல் எக்ஸ் எனக்கு தெரியாது எத்தனை மாணவர்களை சேர்த்துனா இருபத்தி எட்டு வரணும் சேர்த்துறன் மீன்ஸ் இந்த இடத்துல கூட்டல் ஓகே சேர்த்தல் அப்படின்னாலே கூட்டல் மீனிங்கு நீக்குதல் அப்படின்னா கழித்தல் மீனிங் ஓகே ஸோ பதினஞ்சு கூட்டல் x விச் சீக்குவல் இருபத்தி எட்டு இந்த இடத்துல எப்படி பதினஞ்சு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல ஸோ இந்த பக்கம் இருந்து பன்னெண்டாவதாக ராகுல் வராரு இந்த பக்கம் இருந்து நாலாவதாக ராகுல் வராரு ஸோ பன்னெண்டு கூட்டல் நாலுனால் பதினாறு தானே ஏன் வந்து ப பதினஞ்சு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் இங்கே வந்து ராகுல் அப்படிங்கற ஒரே ஒரு ஆள் தான் ரெண்டு பேரை நம்ம சேர்த்திடுறோம் சேர்த்தும் போது பன்னெண்டு அப்புறம் நாலு அப்படின்ட்டு அப்படி இல்லை ஓகேவா பன்னெண்டு கூட்டல் மூணுன்னு போடுங்க இல்லைன்னா பன்னெண்டு கூட்டல் நாலு மைனஸ் ஒன்று அந்த ரெண்டு பேர்த்த சேர்த்துறதுனால அந்த இடத்துல மைனஸ் ஒன்று அப்படி கூட போட்டுக்கலாம் ஸோ ஆன்சர் என்ன மொத்தமாக பதினஞ்சு ஸோ பதினஞ்சு கூட்டல் எக்ஸ் வச்சு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இந்த இடத்துல எக்ஸ் ஏன் சேர்த்துனா எனக்கு தெரியாது எத்தனை பேர்த்த சேர்த்துறதுன்னு ஸோ அதனால் எக்ஸ் ஆனால் எத்தனை பேர் சேர்த்துனா வருங்கிறது எனக்கு தெரியும் எத்தனை பேர் இருபத்தி எட்டு பேர் ஸோ so, 15 கூட்டல் எக்ஸ் விச்சஸ் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி எட்டு மைனஸ் பதினஞ்சு பதிமூணு தெரி எத்தனை பேரை சேர்த்தனா எனக்கு இருபத்தெட்டு வரும் 13, ஆப்ஷன் B, ஓகே கொஷின் என்ன கிடை கிடைவரிசை horizontal லைன் அமர்ந்துள்ள மாணவர்கள் ராகுல் அமர்ந்துள்ள இடம் வந்து இடம் இருந்து பன்னெண்டாவது வலம் இருந்து நாலாவது எத்தனை மாணவர்களை சேர்த்தால் மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தெட்டாக வரும் ஸோ ஆப்ஷன் பி பதிமூணு ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு சதுரங்க பலகையில் சிறியதும் பெரியதுமாக அமையக்கூடிய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அதாவது செஸ் போர்டு ஓகே சதுரங்க பலகைனா செஸ் போர்டில் சிறியதும் பெரியதுமாக அமையக்கூடிய ஸ்கொயர்கள் ஓகே சிறியதும் இந்த ஒரு ஸ்கொயரு ஸோ நீங்கள்கிட்ட இந்த இதுக்கு நான் ஆன்சர் வந்து அறுபத்தி நாலு அப்படின்னு போயிடுவீங்க அறுபத்தி கிடையாது சிறியதும் பெரியதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கே தான் வந்து ட்ரிக் இருக்குது சிறியதும் பெரியதுமாக அமையக்கூடிய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சாரி என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை 6, ஓகே இதுதான் வந்து ஃபார்முலா இப்போ என்ன பண்ணணும் n எண்ணுங்கிறது மொத்தமாக எத்தனை ச சதுரம் இருக்குது எட்டு சதுரம் இருக்கும் ஸோ எட்டு இன்ட்டு எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது கூட்டல் பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு எப்படி 16 டூ என் டூ என்னா ரெண்டு எட்டு பதினாறு கூட்டல் ஒன்று பதினேழு டிவைடட் பை ஆறு ஓகே எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு கு இன்ட்டு பதினேழு டிவைடட் பை ஆறு ஓர் ஆறு ஆறு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு இன்ட்டு பதினாலு பதினேழு இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு இருக்கான்னு பாருங்கள் இரநூத்தி நாலு ஆப்ஷன் ஏவலையே இருக்குது ஓகே என்ன கேள்வி ஒரு சதுரங்க பலகையில் சிறியதும் பெரியதுமாக ஓகே சிறியதும் பெரியதுமாக அமையக்கூடிய சதுரங்கள் எண்ணிக்கை மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக இதுக்கு அறுபத்தி நாலு கிடையாது யாரும் அறுபத்தி நாலு ஆப்ஷனில் இருந்தால் கிளிக் பண்ணிடாதீங்க ஆன்சரை வந்து இரநூத்தி நாலு எப்படின்னா ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் ஓகே அப்போ எல்லாமே என்ன எட்டு சதுரம் அதாவது இந்த சின்ன சின்ன சதுரம் குட்டி சதுரம் எட்டு ஸோ எட்டு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு பதினேழு டிவைட் பை ஆறு எழுவத்தி ரெண்டு இன்ட்டு பதினேழு டிவைட் பை ஆறு ஆன்சர் இரநூத்தி நாலு ஸோ ஒரு சதுரங்க பலகையில் சிறியதும் பெரியதுமாக அமையக்கூடிய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாலு ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்புறம் பெல் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போடுங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும் சீக்கிரமாக நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே டிசம்பர் பதிமூணாந்தேதி வந்து காவலர் தேர்வு ஆல் தி பெஸ்ட் ஃபார் அந்த எக்ஸாமுக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ